சார் பாருங்க சார் இப்போ கூட்டம் இருக்காங்க சார் சாப்பிட கூட வெயில் இல்லாமல் இருக்காங்க இன்றைக்கி பதினைஞ்சு நாளாக உள்ள தான் இருக்கிறோம் வீட்டை விட்டு இன்னும் வெளியே வரவே இல்லை கேரளா கவர்மெண்ட் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இத்தனை நாள் வேலைக்கு போன காசை வச்சு அவங்கவுங்க சாப்பிட்டாங்க கையில் இருந்த காசு அரிசி வச்சு சாப்பிட்டாங்க ஆனால் இப்போ பத்து பைசா கூட வயில் இல்லாமல் அவங்கவுங்க வீட்டில் தங்கியிருக்காங்க எல்லாரும் வெளியே இறங்க ஆரமிச்சிட்டாங்க காசு இல்லைன்னு சொன்னோன்னு காசு கையில் வெளியே இறங்குறாங்க எங்கன்னா யார் வீட்டில் போய் காசு ஏன்னா கேட்டு வாங்கலாம் இல்லை சாப்பாடு கேட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு வெளியே இறங்க ஆசைப்பட்றாங்க அப்படி வெளியே இறங்கும்போது கேரளா கவர்மெண்ட் போலீஸ் அடிக்கிறாங்க அடிக்கும்போது ரொம்ப பாவமாகுது வீட்டில் வந்து தங்கும்போது யார் வீட்லேயும் பத்து வயசாக வை இல்லாமல் நிற்கிறாங்க சாப்பிட்டு சம்பாரிச்சாங்க சாப்பிட்டாங்க இப்போ சாப்பிட முடியல சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அவங்க நிற்கிறாங்க இப்போ பாருங்கள் நீங்களே பாருங்கள் இங்கேயே நூறு நூற்றம்பது பேர் நிற்கிறாங்க என்ன வீட்டு வீட்டை விட்டு வெளியே வெளியேறாங்க நிறைய பேர் இருக்காங்க இது தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படியே பார்த்து எங்களுக்குள்ளே உதவி பண்ணணும் எங்களுக்கு ஊருக்கு வர வேண்டிய சொல்லலை நாங்கள் ஊருக்கு வண்டி ஊருக்கு ஏறி வர நாங்கள் சொல்லலை எங்கள் சாப்பாட்டுக்கு வழி சொல்லுங்கள் இந்த கவர்மெண்ட்டு சொல்லி சாப்பாடு கொடுக்க சொல்லுங்கள் அது போதும் எங்களுக்கு காசு வேணும் எங்களுக்கு பதவி வேணும் எது வேறு எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை எங்கள் சாப்பாடு மட்டும் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் நல்லா இருப்பீங்க இங்கே பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள் நீங்களே பாத்துங்க பொம்பளை ஆம்பளை பசங்க எல்லாம் சின்ன பசங்க எல்லாமே நிற்கிறாங்க பாருங்க நீங்களே பாருங்க பாத்துங்க இருங்க கேட்டாங்க கேரளா கவர்மெண்ட்ல வெளியில் மட்டும் மட்டும்தான் சாப்பாடு சொல்றாங்க கோட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்றாங்க கோட்டத்தில் நாங்கள் வாடகை கொடுக்க முடியுமா சாப்பாடு சாப்பிட முடியும் சம்பாதிக்க முடியுமா அங்கே பாருங்க எல்லாரும் நிற்கிறாங்க நீங்களே பாருங்க சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க வேற ஒன்றும் இல்லை கோட்டஸுக்கு வாடகை கொடுக்க முடியல சாப்பாடு என்ன பண்றோம் தெரியாமல் நிக்கிறாங்க சின்ன பசங்க அதை பாருங்க சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க அங்கே பாருங்க சின்ன பசங்களா நிற்கிறாங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி பார்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நீங்க தான் இதுக்கு ஸ்டெப் எடுக்கணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கலாம் இங்கே நிறைய பேர் செத்து மடிவாங்க செத்து மடித்து மட்டும் இல்லை செத்த அவனு தூக்கிட்டு வர முடியாது சார் அம்மா கஷ்டமாக இருக்குது வெளியில் இறங்க முடியல இதை பார்த்து நீங்கள் இதை வீடியோ நீங்களே பாருங்கள் வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லியிருந்தாங்க வீடியோ எடுத்து நாங்கள் அனுப்புகிறோம் இப்போ வந்து சாப்பாடுக்கு வந்து ஆன்லைனில் புக் பண்ண சொல்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க யாருமே படிக்க தெரியாதவங்க படிக்க தெரியாதவங்க யாருக்கும் படிப்பு அறிவார் அப்படி அதிகம் ஆர்வம் இல்லை அப்படி இல்லாதவங்க எப்படி ஆன்லைனில் புக் பண்ணுவாங்க ஆன்லைனில் புக் பண்ணணுனாக்க மொபைலில் புக் பண்ண மொபைலில் எழுதி அனுப்பணுமா ஏ மொபைல் எழுதி தான் கொண்டாந்து கொடுக்குறேன்றாங்க இங்கே யாருக்கும் படிக்க தெரியல படிக்க தெரிஞ்சால் ஏன் சார் நாங்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியே வரோம் படிக்க தெரியாதவர்ட்டிட்டு தான் வெளியே வந்திருக்கோம் இதுக்குள்ளே ஏற்பாடு இங்கே பண்ணணும் இந்த பொழுதுக்குள்ளே எங்களை ஊருக்கு வர சொல்லலாம் சொல்லலை சார் நாங்கள் ஊருக்கு வரலை ஊரை வந்து நோவி நாங்கள் தொத்தியாங்க உடம்பு நான் சொல்லலை சாப்பாடுக்கு வழி பண்ணுங்க சாப்பாடு 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 வேணும் சாப்பாடு இல்லைனாக்கா நாங்கள் நிறைய பேர் கஷ்டப்படுவோம் நீங்களே பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள் இன்னமும் இருக்காங்க இன்னும் ரூமில் இருக்காங்க இன்னும் ரூம் விட்டு வெளியே வரல ரூம் விட்டு வெளியே வர மாதிரி இருந்தாக்கா இன்னும் நீங்கள் நிறைய பார்க்கலாம் நிறைய வீடியோ அனுப்பி இருக்குது நாங்கள் இதை நல்லா பார்த்துங்க சுத்து அப்படியே சுத்து அப்படியே அப்படி காத்து போன சுத்தி வாப்பா இது அப்படியே எடுத்து அழிப்போட்டும் அப்படியே